இனிய தமிழ் மக்களே, மேடையிலே மங்களுக்கும் திரையுலக தயாரிப்பாளர் சங்கம் நிர்வாகிகள், இயக்குநர் சங்க தலைவர், ஏனைய மரியாதைக்குரிய இளம் இயக்குநர்கள், வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், அன்பர்கள், தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரும், தமிழ் திரையுலகம் சமீப காலமாக மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியில் இருக்கிறது. என்னன்னா, ஒரு 10 மரங்கள் இருந்த சிறு தோப்பு போல் இருந்த சினிமா இப்ப அப்படி இல்லை, மலை போல் மிக பிரம்மாண்டமான நிறைய படங்கள், நிறைய இயக்குநர்கள், நிறைய நடிகர்கள், நிறைய தயாரிப்பாளர்கள். சந்தோஷமாக இருக்கிறது. ஆனாலும் ஒன்றே ஒன்று, இப்பொழுது பிரச்சனைக்குரிய சில தயாரிப்பாளர்களை பற்றி இங்கே சொன்னார்கள். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு தலைப்பு. மிக பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்தாலும் கூட 10 மரங்களில் தேக்கு மரங்களும் சந்தன மரங்களும் இருந்தது. அது பிரம்மாண்டமாக வளர்ந்தாலும், மிக மலைப்பிரதேசமாக இருந்தாலும், தயவுசெய்து சந்தன மரமாக தேக்கு மரமாக வளர்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். ஏனால் காலத்தாலும் அழிக்க முடியாத படைப்புகளை எழுத்து மட்டுமல்ல திரையுலகமும் கொடுக்க முடியும். அத்தகைய செயல்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள் இந்த இளைஞர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மலை வளரும் பொழுது கள்ளிச்செடியும் வளரத்தான் செய்யணும், ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி சில தயாரிப்பாளர்கள் வரத்தான் செய்யணும். ஆக அந்த தயாரிப்பாளர்களை முன்னுதாரணமாக கொண்டு நம்மை முன்னிலைப்படுத்தி தவறான பாதைக்கு செல்ல வேண்டாம். எந்த தயாரிப்பாளரும் சரி, இயக்குநர்களும் சரி, நீங்கள் ஒரு துறையில் நுழைந்து விட்டால் இன்னும் குறைந்தது ஒரு 30 ஆண்டுகளுக்கு, 40-50 ஆண்டுகளுக்கு உங்களை பற்றி பேச வேண்டும். அதற்கு நீங்கள் உங்கள் தயாரிப்பு இல்லைன்னா, வயசான காலத்தில் நாங்கள் எங்களையெல்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறீர்கள் என்று சொன்னால், நாங்கள் விதைத்த விதை எங்கோ கொஞ்சம் வீரியமாக இருந்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் தான் பாலு மகேந்திராவும் பாரதி ராஜாவும் 4வது தலைமுறை தாண்டியும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். மெத்த மகிழ்ச்சி. ஆனா என்னமோ நடக்குது இந்த திரையுலகில், என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு போயிட முடியாது. மூத்த கலைஞர்கள் என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒத்துக்கிறது. இல்லையா, பேசாம வீட்டில் உட்கார, இல்லையா வேற வேலை இருக்கியா போனியா அப்படின்னா, இது என்னதான் நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அப்படி. ஏன்னா என்னதான் நடக்குதுன்னா, நாமளும் நம்மளை எழுத்துட்டு போய் அவங்களோட உட்காரச்சிட்டு வயசையும் குறைச்சிக்கலாம், திறமைகளையும் வளர்த்துக்கலாம். இந்த ஒரு ஒன்று தான். ஏன்னா இயக்குநர்கள் சமீபம் இந்த 7 இயக்குநர்கள் இருக்காங்களே, இப்ப பரிசு வாங்கினாங்களே, நான் எல்லா படத்தையும் பார்த்து இந்த விடியும்னு மட்டும் பார்க்கல. இந்த மூடர் கூட நவீன், நான் நம்பவே இல்லை இந்த பையன் இப்படி ஒரு படம் எடுப்பான். படம் பாங்கிற வரையும் பார்த்தேன், படம் பார்த்துட்டே இருந்தேன். தே காட் சம் ஒரு டிஃபரெண்ட் மெட்டால், ஒரு நல்ல டிஃபரெண்ட் அப்ரோச். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பூரா படிச்சிருக்கான். நாங்கள் வந்த காலத்தில் தெருக்களே பள்ளிக்கூடங்களாய் பாடம் படித்து வந்த பாரதியாஜன் பெரிய சர்டிஃபிகேட் வச்சுட்டு வந்துட்டோம். நீங்கள் யூனிவர்சிட்டி அங்கங்கன்னு படிச்சுட்டு வெளிநாட்டு ஒரு தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் வந்தாங்க உங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ என்ன, வீணை பாலச்சந்திரன் இருந்தார், ஜாவர் சீதாரம் ரொம்ப படித்த ஆட்கள். இன்னைக்கு ஜாவர் சீதாரமுடைய கதையுடையதே வேற. எம் பாலசுப்ரமணியம் சொல்லி திரைக்கதைக்கு அவர் தான் ஒரு இங்கே ஒரு அத்தாரிட்டி தமிழில். தே ஆர் ஆல் எஜுகேட்டட், வெரி ஃபியூ பீப்புள் இன் தோஸ் டேஸ். ஒரு 4-5 பேர் தான் எஜுகேட்டட் பீப்புள் இருப்போம். அசோகன் பிஏன்னு பெருசாக போட்டுக்குவார். பிஏ படித்ததே பெரிய விஷயம். ஆக இன்றைக்கு சப்தம் இல்லாமல் படித்து விட்டு வந்து மிகவும் பிரம்மாண்டமாக படைப்புகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சூதுகவம் நலன்குமார் எனக்கு சூதுகவனுடைய டேக்கிங் ஸ்டைலே வித்தியாசமாகும். எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி இப்படிலாம் தாட் ஒன்று வெட்டுவேன், எட்டிட்டு இங்கே கண்ணாமல் பின்னா அடிச்சு கொண்டு போய் புரியுதோ புரியலப்பா, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன்னு செய்வேன். அதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு என் டிக் டிக்கையும் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் இன்னைக்கு நான் படம் பார்க்கும்போது ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப் மை எடிட்டிங். அதான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் நம்ம பாரதராஜா, எனக்கே புரியாது. சிகப்பிரஜாவும் சரி, டிக் டிக் கைதின் சம்டைம்ஸ் ஒரு பெனட்ரேட் பண்ணி போயிருப்பேன்.
அது என்னன்னா ஒரு டிராவல், அது ஒரு கலைஞர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் டு டிராவல் அகார்டிங் வித் சவுண்ட், டிராவல் வித் யுவர் சவுண்ட் சொல்லுவேன், ரிதம் அந்த பாடியில் ஒரு ரிதம் சென்ஸ் இருக்கும், அது இவங்களுக்கெல்லாம் இருக்கு, அது வித்தியாசமாக இருக்கு. நான் சூதுகம் பார்த்துட்டு வே ஆஃப் டெல்லிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது விஜய் சேதுபதி கேரக்டர் கூட ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் என்ன எங்கேயோ திங்க் பண்ணலாம், அது ஏன்னா இங்கிலீஷ் வேற கொஞ்சம் நல்லா வருது உங்களுக்கு, நம்ம இங்கிலீஷ் படம் புரியலைங்க. அதே மாதிரி அட்லி இந்த சின்ன பையன் எனக்கு புரியல, அவன் ஆளும் இவ்வளவு அவங்க ராஜாராணி படம் பார்த்து இந்த வயசுல இவ்வளவு டெக்னிக் அட்வான்ஸ் இவன் மண்டையில் ஏறி இருக்குன்னா எனக்கு புரியல. பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான், சும்மா சொல்லக்கூடாது. பாலாஜி விடியும் என்ன அண்ணன் பார்க்குற விடியும்னு பார்த்துட்டு பேசுவேன். எதிர்நீச்சல் தட்ஸ் சூப்பர். இந்த பசங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. வேறு மேடை கிடைக்கல, வாய்ப்பு இல்லை, அதனால நான் இந்த மேடை யூஸ் பண்ணி உங்களை பாராட்டுறேன். தயவுசெய்து மன்னிக்கின்னு இந்த மேடையை ஹேட்ஸ் ஆஃப் டியூ ரொம்ப வளங்க. ஆனால் சந்தன மரமாகவும் தேக்கு மரமாகவும் வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னமோ நடக்குது, என்னெல்லாம் ட்ரிபிள் ரெக்கார்ட்ஸ், வினோத் குமார், வி வினோத், வி விஜய், வசந்த். இந்த வசந்தங்கோ உலகத்தில் பிஜேபி அப்புறமேல ரொம்ப மிக பிரம்மாண்டமான வியாபாரம் நுணுக்கமும் ரொம்ப ஒரு நேர்மையும் எளிய மக்களுக்கும் போய் சேருகின்ற ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த வசந்த். உண்மையிலே அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பழக்கம் உண்டு. ட்ரிபிள் ரெக்கார்ட்ஸ் யோசிக்க பார்த்தேன், அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, தொழில் வியாபார தொழிலில் அவங்க ரொம்ப நேர்மையாகவும் அரசியல் இதுக்கு மீறி ஒரு இலக்கிய கூட்டம் அவங்க அந்த குடும்பங்களில். குமரியானந்தன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிய செறிவு இருக்கும். இந்த மூணுலேயும் ட்ரிபிள் ரெக்கார்ட்ஸ் அவங்க, அவருடைய பிள்ளை வி வினோத்குமார் ப்ரொடக்ஷனில், விஜயவசந்த் நாலு வி வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பா ஒரு வி வச்சிருக்க, அஞ்சு வி, ஒரு வியே விக்ட்ரி, அஞ்சு விக்ட்ரி. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பிரம்மாண்டமாக வருவேன். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அது காரணம் என்னன்னா கண்ணங்கரை இருப்பான், நானும் கருப்பு நீங்க கருப்பு, கருப்புக்கே ஒரு மரியாதை. அதாவது சொன்னால் ரொம்ப அழகாக விக்ரம் சொன்னேன், கருப்பு எங்கள் தமிழ்நாட்டுடைய கலர், ஐ லைக் பிளாக். அந்த கருப்பு இருக்கே அவ, அந்த கருப்பு இருக்க இடத்துல வெள்ளை இருக்கணும் மனசில் அந்த பையன். அதனாலதான் இவங்க இப்போ பேச்சு பேச்சு இன்னசென்ட் இன்னசென்ட் அது சிரிக்கும் போது இந்த ஒயிட் தூக்கலா நிற்கிறதுனால இன்னசென்ட் ஆயிடும். பேசிட்டே இருந்தேன் அவங்க கூட, எனக்கு அவங்க அண்ணனப்பா அவங்க தம்பி தம்பி தானே ப்ரொடியூசரு, இவன் தான் ஈரோ மாதிரி இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா மூஞ்சி மூக்கெல்லாம் கருவெடுத்த மாதிரி இருக்கும், இருந்தாலும் பார்த்தேன். ஆனால் இவனுக்கு ஏதோ வேற ஒரு வேற ஒரு அலர்ட் திறமை இருக்கு இந்த பையனுக்கு. அப்புறம் தான் கேட்டேன், நாடோடியில் நான் தான் சார் அந்த நொண்டின்னா அடைச்சண்டாலாம் அதில் அற்புதமாக பண்ணியிருப்போம், ஒரு நல்ல வரவு. நீ என்னை வந்து அற்புதமான நடி நான் வருவேன், ஏன்னா உங்கள்கிட்ட மேடையிலிருந்து பேசும்போது கூட எந்த இன்ஹிபிஷனும் இல்லை அவங்ககிட்ட. யூ ஆர் குட் பாய், யூ வில் கம், வருவேன். நேரமும் காலமும் இருக்கும்னா தமிழ்நாட்டு தமிழ் நடிகள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, தமிழ் நடிகள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு தமிழனாய், தென் தமிழனாய், தென்பாண்டி தமிழனாய் பிரமாணமாக நீ வர. அதே மாதிரி தம்பி ப்ரொடியூசர் நீ கூட நடிக்க வந்துடலாம். பாண்டியராஜ், ராஜபாண்டி இந்த படத்துடைய டைரக்டர், மாட்டிக்கிட்ட செய்தியை பிரேம்ஜி ரொம்ப அழகாக சொன்னான். பிரேம்ஜிக்கு அவன் பிளட்லேயே இருக்கும், அவங்க பாரம்பரியம் எங்கே போனாலும் டக்கு டாக்டர் கூட்டி. அது அவன் சொல்லும் போது எனக்கு பழசெல்லாம் இங்கே அவன்ச்சு சொன்னால் அவங்க அப்பையும் கோவிச்சுக்கான். இதை காட்டிலும் பன்மடங்கு அவங்க அப்பேன் உட்காந்த இடத்துல என்ன டக்கு டக்குன்னு பிடிச்சிக்குவான். போய் உட்காந்து நான் அப்படியே படம் எடுக்க நான் தான் அவங்களுக்கு மீசிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், தன்னம்பிக்கை வேணும், அவன் நல்ல பாரம்பரியம். அவ அப்பம்பாட்டங்காலத்திலிருந்து இசை நரம்புகளிலும் நாடிகளும் ஓடுவது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அந்த காலத்திலேயே
நாட்டுப்புற இசைக்கு ஒரு அத்தாரிட்டியாக இருந்தவர்கள் பாலர் பிரதர்ஸ். ஆமாம், இவங்க தாத்தை பார்த்துருக்க மாட்டோம், பார்த்துருக்கேன்னா. ரொம்ப ஒரு பாரம்பரிய இசைக்குழுவும் ஒரு பெரிய முறையாக இங்கே வந்து சமஸ்கிருதம் படித்து சங்கீதம் படித்து வந்தவர்கள் அல்ல. நாட்டுப்புற கலை மிக அற்புதமாக ரத்தமும் சதையுமாக கற்று வந்த மனிதர்கள், அந்த பாரம்பரியமும். ஏன்னா அவங்க ரொம்ப நல்ல நடிகை, நான் ரொம்ப ரசிப்பேன், சும்மா நின்னாலே ரசிப்பேன். அவனுக்கு இசையில் இசை மட்டும் இல்லை, நடிப்பு இசை இன்னும் கூட அவன் நினைச்சா டைரக்டர் கூட வரலாம். ஏன்னா அந்த பசங்க ரெண்டு பேருமே அண்ணன் ரெண்டு பேரும் தி பெஸ்ட் பாய்ஸ், ரொம்ப நல்ல பசங்க. வெங்கட் பிரபு ஜெரியவனும் அவங்க இருந்த ஒரு நிலைமை, ஒரு உடைச்சி முன்னேறினவனு நல்ல பெரிய பின்னணி பிரமாதமாக இருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் பள்ளத்தை உண்டி விட்டோம் கீழே விழுந்து மறுபடியும் தத்தி முட்டி மோதி எழுந்தவர்கள் வெங்கட் பிரபு. அவங்க ஒரு காலத்தில் லண்டனில் போய் படிக்கணும்னு போய் இது பண்ணி சினிமாவுக்கே வர முடியாமல் ஒரு பத்திரிக்கை நடத்தலாமெல்லாம் பார்த்து, அதாவது ஒரு சின்சியாரிட்டி வேணும், அந்த சின்சியாரிட்டி இல்லைன்னா முளைக்க முடியாது. ஈ காட் த சின்சியாரிட்டி பிரேம்ஜி. பாட்டு பார்த்தண்டா ரெண்டு நிமிடம் பிரமாதம், உனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதே பெரிய விஷயம். நீ நிச்சயமாக இன்னும் இது மாதிரி இந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இனிமேல் அவங்க கேட்பாங்க, நீ கேட்க வேண்டாம், இனிமேல் அவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு நீ வருவேன். பாட்டில் சரண்யா டான்ஸ் ஆடுன ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னாங்க. சரண்யா அந்த காலத்திலேயே என் படத்துலேயே டான்ஸ் ஆடி இருக்கு. இருந்தாலும் ஒரு அற்புதமான சமீபத்தில் கிடைத்த அம்மா கதாபாத்திரம் ஒரு அற்புதமான நடிகை. மற்றபடி இந்த படத்தில் நான் சொல்றதுக்கு என்ன, வேற யாரும் சொல்லணுமா? என்ன என் பாட்டு இந்த மே வரவும் மாட்டேன், இந்த மேடைகளுக்கு வந்தோம்னா இந்த வரிசையாக பேர் வேற சொல்லணும், இவர்களே அவர்களே அவர்களே, அது ஒரு பெரிய கொடுமை. அதுக்கப்புறமேல் பேச வந்தது மறந்து, இது சொல்லி முடிக்கும்போது பேச வந்தது மறந்து போயிடும். பேச வந்து மறந்து ஒன்று கொஞ்சம் தண்ணியை குடிக்கணும், தண்ணியை குடிச்சு கீழே இருக்கும் மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கணும். இதுக்கப்புறமேல நம்ம சரியா சொன்னோமா இல்லையான்னு, இந்த லட்சக்கு இந்த மைக்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி தேனியில் போயிட்டேன், தேனிக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிட்டு இருந்தேன். சில இது இந்த மாதிரி விஷயங்கள் நான் வராமல் இருக்க முடியாது. பிரேம்ஜி அவன் புள்ள மாதிரி, அவனுக்கு வெள்ளையெல்லாம் கஷ்டம், நல்ல பாரம்பரியமான குடும்பம். ரொம்ப பேசினேன்னா கோவம் வந்துடும் அவங்க அப்பனுக்கு மாதிரி. இவங்க அப்பங்க பெரிய பேங்க சித்தப்பேன். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன், ரொம்ப பிரமாண்டா நல்லாங்களா எல்லாத்தையும் வாங்கிக்க, புகழ் பேர் எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கோங்களா கக்கத்தில்ன்னு சொன்னேன். என்ன தப்புன்னு தெரியல, உங்கள் அப்பையும் கோவிச்சுட்டு போயிட்டான், உங்கள் அப்பன் பெரிய பொண்ணு கோவிச்சுட்டு போயிட்டான். பாருங்க, இதெல்லாம் சினிமா என்பது ஒரு கனவு, வாழ்க்கையே கனவு. நான் அந்திம காலத்தில் உட்காந்து சுவாசிக்கும் போது எதை நோக்கி ஓடி வந்தோமோ அதெல்லாம் வெறும் காணல் நீரின்படியாகவே ஓடி வந்துருக்கும், திருப்பி பார்க்கணும் இன்னும் பல பேர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது காணல் நீர், இப்ப பார்த்தா பள்ளம் தெரியுது. ஸோ நத்திங் இஸ் உண்மை, எதுவுமே உண்மை இல்லை. சினிமா மாதிரி வாழ்க்கையும் உண்மை இல்லை. நாம் நினைக்கிற கோபத்துக்கும் நாம் நினைக்கிற சந்தோஷங்களுக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் ஒரு முளையா விதைச்சிட்டோம்னால நம்முடைய குணத்தை இழக்க முடியாது, பிறருக்கு பாதிப்பு இல்லாத குணத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி ரம்யா உங்களுக்கு திருமணமான வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, உடனே.